இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கோவை மாவட்டத்திற்குதான் பிரச்சனை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வளர்ச்சி நகரம் என்றால் அது கோவை தான். தமிழ்நாட்டிலிருந்து எல்லோரும் இங்கதான் வருவாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கோவைக்கு பிரச்சனை. 1998 குண்டுவெடிப்பாக இருக்கலாம், 2028 நடந்த குண்டுவெடிப்பாக இருக்கலாம், மின்சாரம் இல்லாமல் இருக்கலாம். ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கொரோனா மருந்து குறையாக இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூருக்கும் திமுகவுக்கும் எப்பொழுதும் ஏழாம் பொருத்தம். கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் திமுகவை எங்கேயும் அனுமதித்ததில்லை, அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அது பிடிக்காது, தனித்து நிற்பார்கள், தனித்து நிற்பார்கள். திமுக எங்களுக்கு வேண்டாம், திமுக சார்ந்திருக்கக்கூடிய அரசியலை நாங்கள் விரும்பவில்லை என்று கோயம்புத்தூர் மக்கள் எப்போ உறக்கமாக சொல்லுவாங்க. இன்னைக்கு அது போன்ற அரசியலை ஒரு பக்கம் பார்க்கும். இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனை, மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு, சொத்து வரியை உயர்த்தியாச்சு. இதற்கு முன்பு மத்தியானம் நம்முடைய கட்டட தொழிலாளர்கள், கட்டட தொழிற்சாலைகள் யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்கள்ட்ட ஒரு மீட்டிங். எல்லோருமே கதறி கொண்டிருக்கின்றார்கள், இந்த கடந்த 3 வருஷத்துல என்னவெல்லாம் பிரச்சனை. இதே போல சிறு குறு தொழிற்சாலை வச்சிருக்கிட்ட போனீங்கன்னா அவங்க வண்டி பிரச்சனை, ஆனா கரண்ட் விலை ஏற்றி விட்டாங்க. எங்க நாங்கள் ஆர்டர் எடுக்கிறது, எங்க செய்யறது? எனவே கோயம்புத்தூர் மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள். வளர்ச்சி குறைவாக இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் முழு முதல் காரணம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.